ஹாய் எவ்ரிவன். இப்போல்லாம் சோஷியல் மீடியா பக்கம் போனாலே மாதத்துக்கு ஒருத்தர் நான் யூகேக்கு மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன், நான் கனடாவுக்கு மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன், யூஎஸ் கிளம்பிட்டேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறத ஸ்டோரி போடுறத நீங்கள் பார்த்துருக்க முடியும். நானும் நிறைய பார்த்தேன். என்னடா இது மாஸ்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சா, இல்லை இப்போ தான் எல்லோரும் போகிறாங்களா அப்படின்னு நானும் செக் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ஏன் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ என்னெல்லாம் பண்ணணும் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத ரிசர்ச் பண்ணேன். கண்டிப்பாக பார்க்குற ஒருத்தருக்காவது மாஸ்டர்ஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் உங்கள் லோக்கி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாஸ்டர்ஸ் பண்ண என்னெல்லாம் தேவை, மொத்த ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையும் ஏ டு செட் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்டு, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு மாஸ்டர்ஸ், எதுக்கு மாஸ்டர்ஸ்னு யோசிங்க. எதுக்கு நான் மாஸ்டர்ஸ் பண்ணோம், நான் பிஇ முடிச்சிருக்கேன், மாஸ்டர்ஸ் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை நான் வெளில போய் அப்ராடில் படிக்கிற அந்த எக்ஸ்போஷர் வேணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்படி இருந்ததுன்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் போகலாம். பக்காவான ஒரு ரீசனிங் இருந்ததுன்னா மாஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். எந்த கோர்ஸ் பண்ண போகிறீங்க, தயவு செஞ்சு எந்த கோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு மற்றவங்கிட்ட டிசைட் பண்ணாதீங்க, லைக் கன்சல்ட் பண்ணாதீங்க. மற்றவங்கிட்ட இருக்க ஐடியாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த கோர்ஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு எந்த கோர்ஸில் பண்ணால் என்ன மாதிரி ஜாப் வரும், இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். அப்படி ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல கோர்ஸாக செலக்ட் பண்ணுங்கள். அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க, அது ரொம்ப பேட் மிஸ்டேக். நிறைய பேர் நான் பண்ணுறதை பார்த்துருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். தென் எங்கே மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன், ஏன் இப்போ அவங்க யூகே போகிறாங்க, இல்லை இவங்க கனடா போகிறாங்க, நான் அங்கே போகிறேன் அப்படின்றதுனால பண்ணாதீங்க. எதுக்கு நான் அங்கே போகிறேன், ஃபஸ்ட்டு அங்கே என்ன எனக்கு ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்ன, அங்கே போகிறதுனால எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கா, இல்லை எனக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்குதா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லாயிருக்கா, அப்புறம் எனக்கு எஜுகேஷன் முடிச்சோடனே பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கா, அந்த இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, என் கோர்ஸ்க்கு எப்படி இருக்குது, அதேமாரி அந்த யூனிவர்சிட்டியில் எப்படி எனக்கு ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே உங்கள் எண்ணிலேருந்து ரிசர்ச் பண்ணுங்கள். அதேமாரி இந்த இடத்துல நீங்கள் எங்கே போகணுன்றதை கண்டிப்பாக மற்றவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி போனவங்கக்கிட்ட உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா எதுக்கு இங்கே போகிறீங்க, நீங்கள் போனதோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு லைக் ஒரு ப்ரோஆக்டிவாக போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே போகும்போது என்னெல்லாம் பண்ணணும், லைக் அங்கே போய்ட்டு நம்ம திணற மாட்டோம். ஸோ அது ஒரு விஷயம், அது நல்லா யோசிச்சுக்கோங்க. ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் இல்லை நீங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரியில் உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும். நம்ம ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்டே அண்டர் கிராடோட டிகிரி பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் பிஇ பண்ணுறீங்களோ இல்லை முதல்ல ஏதாவது எம்பிஏ ஐ மீன் பிபிஏ மே சம்திங் வேறு ஏதோ ரிலேட்டட் அண்டர் கிராட் பண்ணுறீங்கன்னா அந்த அண்டர் கிராடோட ஜிபிஏ எவ்வளோ இருக்கணும். மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு 7 இருந்தால் பெஸ்ட்டு, நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு இல்லை நான் 6 இருக்கனாலும் 6 இருக்கவங்களும் போயிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு போயிருக்காங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது, நீங்கள் 6 இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் போகிற யூனிவர்சிட்டியில் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஜிஆர்இ இருக்கா, ஜிமேட் இருக்கா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கா, அதெல்லாம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதை செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது இல்லையா அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் எங்கே போனாலும். இல்லை நீங்கள் வேறு ஜெர்மனிலாம் போகிறீங்கன்னா ஜெர்மனுக்கு எதாவது டெஸ்ட் இருக்கா, இல்லை ஜெர்மனோட ப்ரொஃபிஷியன்சி எப்படி தெரிஞ்சுப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சிக்கு ஐஎல்ஸ்க்கு அப்புறம் டோஃபல் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணுங்கள். அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இது எல்லாத்தையுமே லைக் ஒரு நீங்கள் 8 to 7 months முன்னாடிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ஜான் இன்டேக் போகிறீங்கன்னா அதுக்கு 7 முன்னாடி 2021-2022 ஜான் போகிறீங்கன்னு வச்சுங்க, 2021 6 மந்த்ஸ் முன்னாடிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மே ஏப்ரல் அந்த டைம்லேருந்து ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக தேவை உங்களை உள்ளே எடுக்கிறதுக்கான ஒரு மெயின் விஷயமே ரெசியூம் அண்ட் எஸ்ஓபி, அதான் நீங்களாக நின்று பேசும் அந்த இடத்துல. ஸோ அது ரெண்டுத்தையும் செம்ம ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுங்கள். ரெசியூம் நீங்கள் அண்டர் கிராட் ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களை பற்றி எல்லாத்தையும் ரெசியூமில் லைக் ரெசியூமில் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போடுங்க. எஸ்ஓபியில் உங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு அரௌண்ட் 300-400 வேர்ட்ஸில் நல்லா எலாபரேட்டாக எழுதுங்க. எஸ்ஓபிக்கு நிறைய ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது ஆன்லைனில், நல்லா செக் பண்ணிவிட்டு எஸ்ஓபி நல்லா கிளியராக எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்களாக போய் யூனிவர்சிட்டியில் எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறீங்களா, வெல் அண்ட் குட். நானாக பண்ண போகிறேன்னா ஃபைன், யூ கேன் கோ வித்
லைக் யுவர் செல்ஃப். அண்ட் இல்லை நான் ஒரு கன்சல்டன்சி வச்சு போகிறேன், அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கன்சல்டன்சிஸ் பே பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஃப்ரீயான கன்சல்டன்சிஸும் இருக்குது. அது என்ன உங்கள் ஏரியாவில் என்ன நல்லா இருக்குன்னு செக் பண்ணுங்கள். சென்னையில் ஐடிபின்னு ஒரு கன்சல்டன்சி இருக்குது, அப்புறம் யூ ஹாவ் பெய்ட் கன்சல்டன்சி, மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன யோசிக்கணும்னா ஃபண்டிங், ஃபண்டிங் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்ஸ். நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக செலவாகும், மாஸ்டர்ஸ்னால் பயங்கரமாக செலவாகும். ஸோ நீங்கள் செலவு பண்ணுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிங்க நோட்லேயோ, இல்லை நீங்கள் கூகுள் நோட்ஸ் சம்திங் லைக் விர்ச்சுவலாகவோ சாஃப்ட் காப்பியோ இல்லை ஹார்ட் காப்பிலையோ எழுதி வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் டியூஷன் ஃபீஸை எப்படி பே பண்ண போகிறீங்க, எஜுகேஷன் லோன் போக போகிறீங்களா, இல்லை கையிலேருந்தே போட போகிறீங்களா, இல்லை ஏதாவது சேவிங்ஸ் இருக்கா உங்ககிட்ட ஆல்ரெடி அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது எப்படி நீங்கள் இங்கேருந்து யூனிவர்சிட்டிக்கு பே பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன மீன்ஸ் இருக்குது, நிறைய மீன்ஸ் இருக்குது ஆன்லைனில், வெஸ்டர்ன் யூனியன் இருக்குது, அப்புறம் அவங்களோட யூனிவர்சிட்டி சைட்ஸ்லேயே அவங்களோட கிரெடிட் கார்டிலே நீங்கள் போய் பண்ணிக்கலாம், அவங்க கிரெடிட் கார்டு இன்டர்நேஷ்னலாக இருந்தால் நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்குது, அந்த மீன்ஸையும் செக் பண்ணுங்கள். நீங்கள் லோன் போகிறீங்கன்னா லோன் சைடில் அவங்களே சொல்லுவாங்க ஃபோரெக்ஸில் நாங்களே பண்ணுவோம் அப்படின்னு, சில பேங்க்ஸில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, பட் அதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்க. ஸோ அது உங்களோட சாய்ஸ். தென் லிவிங் எக்ஸ்பென்ஸ், நீங்கள் போகிற இடத்துல எவ்வளோ லிவிங் எக்ஸ்பென்ஸ், எங்கே தங்க போகிறீங்க, அக்காமடேஷன் காலேஜ் ஹாஸ்டல்லே தங்க போகிறீங்களா இல்லை காலேஜுக்கு வெளில தங்க போகிறீங்களா, இது பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஆல்ரெடி போயிருப்பாங்க இல்லை உங்கள் இன்டெக்ஸில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நிறைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு குரூப்ஸ் கிடைக்கும், லைக் ஆல்ரெடி அங்கே நான் இப்போ அந்த இன்டேக்கில் நீங்கள் போகிற கோர்ஸோ இல்லை வேறு கோர்ஸோ போகிறவங்க அக்காமடேஷன் நான் இங்கே எடுத்திருக்கேன் அங்கே எடுத்திருக்கேன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க சோஷியல் மீடியாவில். ஸோ அது மூலமாக நீங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு வெளில அக்காமடேஷன் இருக்காமா இல்லை உள்ளே எடுக்கலாமான்னு, அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன, கண்ட்ரிக்குள்ளே எப்படி போக போகிறீங்க, விசா ப்ராசஸ், விசா ப்ராசஸ் என்ன பண்ணணும், லைக் விசாவுக்கும் நல்லா செலவாகும், அதனால் அதை எப்படி பண்ண மேனேஜ் பண்ண போகிறீங்கன்னு ஞாபகத்துங்க. ஏன்னா விசா ப்ராசஸ்க்கு நீங்கள் சில ஃபண்ட்ஸை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் அப்புறம் இல்லை லோன் எடுக்கிறீங்கன்னு அதுலேயும் காட்டணும். அது இல்லாமல் நீங்கள் விசாவுக்கு பே பண்ணுற அமௌண்ட் எப்படின்றத மேனேஜ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் அந்த பிரச்சனையே ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இல்லைனா யாரையா கன்சல்ட் பண்ணுங்கள், ஆல்ரெடி போனவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, இல்லைனா நீங்கள் விசா சைட் போனீங்கனாலே அப்ளை பண்ணுறதுல அவங்களே போட்டிருப்பாங்க என்னெல்லாம் தேவை அப்படின்ட்டு. அப்புறம் உங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்டர் காலேஜ்லேருந்து வந்தது அது எல்லாமே தேவை. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங், டிக்கெட் புக்கிங் நீங்கள் யாராக பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. சில சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம், லைக் நீங்கள் டிக்கெட்டை லாக் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக புக் பண்ணி எடுத்துக்க வேண்டாம், மொத்த அமௌண்ட்டும் வச்சு ஒரு மினிமம் அமௌண்ட்டு வச்சு லாக் பண்ணிட்டிங்கன்னா அந்த டைமில் அப்போதைக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, லைக் இப்போ 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரைஸ் இருக்குது, 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் இருக்குன்னா அப்போ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி நீங்கள் லாக் பண்ண ப்ரைஸில் தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதுமாரி லாக் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுவும் செக் பண்ணுங்கள். ஸோ டிக்கெட் புக் பண்ணியாச்சு, எனக்கு எப்போ போக போகிறேன்னு எல்லாமே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா பர்ச்சேஸ், என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், லைக் உங்கள் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் ஒரு லிஸ்ட் எடுங்க, ஒரு ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டு போடுங்க, எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், சாட்டர்டே சண்டேஸில் என்ன பண்ணுறேன், லைக் டூத் ப்ரஷ்லேருந்து ட்ரிம்மர்லேருந்து எல்லாமே எல்லாத்தையும் உங்கள் க்ரீம் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் மறக்காமல் முக்கியமான விஷயம், நீங்கள் என்னென்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, மேபி யாராவது ரெகுலராக எதாவது மெடிசன் எடுக்கிறீங்க, நான் எனக்கு இந்த அலர்ஜி இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி மெடிசன்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் ப்ரியராக ஒரு 3-6 மந்த்ஸ்க்கு தேவையான மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கும் ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்த்துங்க, ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் பக்காவாக மேனேஜ் பண்ணுங்கள். வீட்டில் யாராவது எல்டர்ஸ் அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க எப்படி மேனேஜ் பண்ணலான்னு, அவங்களுக்கு நல்லா அதில் நாலேஜ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன, கிளாத்ஸ், பேகேஜஸ், அப்புறம் சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள், யூட்டன்சில்ஸ், அதுக்கப்புறம் கோட்ஸ். நீங்கள் எங்கேயா குளிரான இடத்துக்கு கிணலாம் போகிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம், செமையாக குளிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கெட்ஸ் எடுத்துங்க. ஸோ யா கைஸ், நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லிவிங் எக்ஸ்பென்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், அப்புறம் அக்காமடேஷன், அப்புறம் விசா பர்ச்சேசஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஆட் பண்ணிப்போம். நானும் இத்தனை நாள் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், என்னால் கான்டென்ட்ஸ் போட முடியல, லைவ் வர முடியலன்னு சொல்லியிருந்தேன். எஸ் நானும் ஒர்க் ரிசைன் பண்ணிட்டேன், நானும் மாஸ்டர்ஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும், நான் என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணணும் அதெல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவாக சொன்னால், நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மாஸ்டர்ஸ் பண்ண போகிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ், கேட்ச் இன் தி நெக்ஸ்ட் ஒன். அன்டில் தென், லோக்கி சைனிங் ஆஃப், பை பாய்.
பண்ணுவேன்.